வாங்க தோழி பிரியாரமே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஒரு பொருள் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன். இது வந்து கிச்சன் கவுண்டர் டாப், அது மாதிரி டைனிங் டேபிள் எங்க வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான பொருள். இது என்ன அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. கடாயை பார்க்க போல, இந்த கடாய்க்கு கீழே கம்பி மாரி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து லேம்ப் லேக் ட்ரைவட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுமாரி பெரிய கடாயோ சுட சுட சாமான் சமைச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்து பாத்திரத்தை வைக்கிறதுக்காக உள்ளது. இது இது வந்து 20x11 இன்ச் உள்ளது. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் சொன்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இது முதல்ல நான் வந்து இந்த மாதிரி உட்டில் வச்சுருந்தேன். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூடான ஒரு பொருளை கொண்டு வந்து வச்சோம்னா இந்த கலர்லாம் மாறி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி மாறிடுது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இது பயன்படுத்த சில சமயம் பார்த்தீங்கன்னா இது நொடிக்கவும் ஆரம்பிக்கும். கொஞ்சம் பெரிய பாத்திரம் கடாயெல்லாம் நம்ம அப்படியே சமைச்சு அப்படியே கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னாலும் கூட நொடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா குழியாக இருக்கிறதுக்கு தங்கிக்கும். நம்ம ஃப்ளாட்டாக வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வைக்கும் போது கொஞ்சம் நொடிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி இப்படி நொடிக்கும் அது. அதுக்காக தான் நான் இது வாங்கியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுமாரி உட்டில் இருக்கிறதோ இல்லை வந்து மைக்கால அப்புறம் வந்து கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்காக ரொம்ப நாள் தேடி ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கணும். நம்ம வாங்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு அதிகம் இருந்தால் கூட நல்ல ஒரு ப்ராடக்டாக வாங்கினோன்னா அது லாங் லைஃபாக வரும். இது வந்து ஐக்கியாவோடது. இது வந்து ரெண்டு வராது, ஒன்று தான் வரும். இதுமாரி ஒரு பீசஸ் தான் வந்தது. ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி பார்த்தேன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் நான். மெயினாக சொன்னது பார்த்தீங்கன்னா, நம்ம சூடான ஒரு பொருள் வச்சோம்னா இதில் இப்படி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நொடிக்காமல் இருக்கும். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா சமமாக வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து நம்ம குழம்பெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து வந்து இதில் வச்சுக்கலாம். நீங்கள் கவுண்டர் டாப்லேயும் வச்சுக்கணும், இந்தமாரி டைனிங் டேபிளில் வைக்கணும், அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இதுமாரி பார்த்து ஒன்றொன்னா அரேஞ்ச் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்து அப்படியே சேர்த்து வந்துச்சு உங்களுக்கு காட்டுறேன் நான். இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஷூ இருக்குது. அதாவது ஷூனா சின்ன சின்னதாக அந்த மாதிரி பிளாக் கலரில் தெரியுதா, அதை காட்டுறேன் உங்களுக்கு இருங்க. இப்போ தெரியுதா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா அடியில் வந்து நமக்கு நொடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் இப்படி போடுறது. அதனால் எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்படியும் ஒன்றா எடுத்து ஒரு சைடு வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நிறைய சமைக்கிறீங்க மீல்ஸு அப்படின்னா கூட இந்தமாரி பாத்திரத்தை, அதாவது சூடான பாத்திரத்தை கொண்டு வைக்கிறதுக்காக இதை வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இது வந்து ஐக்கியா கம்பெனியோடது. இது இன்னைக்கு என்ன சமையல் அப்படிங்கிறதையும் காட்டிடுறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு கத்திரிக்காய்லாம் போட்டால் பால் கறி. இது இது ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு. இதை வந்து ஃப்யூச்சரில் வந்து கலர் ரெசிபிஸ் சேனல், நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அதில் வீடியோலாம் போடுறேன் நான். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பால் கறி. இது அடுத்தது சாதம் தான் அதில் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வறுவல். இன்னைக்கு நஞ்சு வந்து இதுதான். சில ப்ராடக்ட்லாம் காட்டுறது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைன்னா அதை மட்டும் நான் வந்து சண்முகப்பிரியா சேனலில் நான் வந்து வாரம் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ இந்தமாரி ஷேர் பண்ணுவேன். தேவையானவங்க பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லிங்க்கு வைக்கிறேன் நான். ஏன்னா நாங்கள் வாங்கும் போது ஒரு ப்ரைஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் மாறும், அதாவது குறையவும் செய்யும் ஏறவும் செய்யும். அதுக்காக தான் லிங்க்கில் தரேன் அப்படின்னு சொல்கிறேன் நான். இந்தமாரி பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் நம்ம ஊரில் கிடையாது, பாண்டிச்சேரியில் கிடையவே கிடையாது, டிமார்ட் கிடையாது, அந்தமாரி ஸ்பார்க் கிடையாது. அப்படி இருக்கிறவங்க எங்கள் ஊரில் அந்த கடையெல்லாம் கிடையாது அப்படிங்கிறவங்க ஹோம் சென்டரும் நம்மளோட தான் கிடையாது. ஹோம் சென்டரில் ஆன்லைன் வந்து இப்போ அமேசான்லேயே நிறைய ப்ராடக்ட் வந்து அவங்களே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஏதாவது பொருள் நான் அதில் வாங்கினேன்னா அதோட லிங்க்கும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு தரேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது அதில் ஆளுங்கிறத பார்த்து ப்ரெஸ் பண்ணாங்க தான் நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும். அப்போ சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.